ஹாய் எவ்ரிவன், கேட்ராக் சர்ஜரிக்கு அப்புறம் அடிக்கடி நீங்கள் கேட்குற கேள்விக்கு தான் நான் இன்றைக்கி ஆன்சர் பண்ண போகிறேன். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நான் டாக்டர் சேர்ந்து சார். அண்ட் இந்த சேனலில் ஐயா பற்றின எல்லா விஷயத்தையும் பேசுவேன். அண்ட் உங்களுக்கு ஐயா பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். கமிங் டு த டாபிக், தலைக்கு குளிக்கலாமா டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ தலைக்கு குளிக்கிறது வந்து நம்ம பண்ணுற ஆப்ரேஷன் லேசர் முறையில் ஆப்ரேஷன் பண்ணுறதுனால, ஒரு சின்ன இன்சிஷன் போட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுனால 2 வாரம் கழித்து நீங்கள் தாராளமாக தலைக்கு குளிக்கலாம். இன்கேஸ் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தலை பிசு பிசுன்னு இருக்குது, சீக்கிரமாக குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சலூனில் போயிட்டு தலையை பின்னாடி வச்சு தலையை மட்டும் ஹேர் வாஷ் மட்டும் நீங்கள் கொடுக்கலாம், கண்ணில் தண்ணி படாமல். அண்ட் சம்டைம்ஸ் மேனுவல் சர்ஜரி இல்லைன்னா தையல் போட்டு சர்ஜரி பண்ணால் உங்கள் டாக்டர் வந்து எப்போ நீங்கள் குளிக்கலான்றதை சொல்லுவாங்க. பட் யூஸ்வலாக இங்கே பண்ணுற லேசர் ஆப்ரேஷன் ஃபேகோமில்சிஃபிகேஷனில் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தாராளமாக நீங்கள் தலை குளிக்கலாம். சில பேர் தலைக்கு குளிக்கலாம்னு சொன்னதுமே நேராக போய் குளத்தில் குளிப்பாங்க, அந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் ஃபார் 1 மந்த் நீங்கள் வந்து குளத்துலையோ இல்லை ஸ்விம்மிங் பூல்லையோ போய் குளிக்காதீங்க. ஆப்ரேஷனுக்கு அப்புறம் என்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிட்லாம், நான்வெஜ் சாப்பிட்லாமா? சில பேஷண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, டாக்டர் நான் நான்வெஜ் பக்கமே போகல டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான்வெஜ்லாம் தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். அண்ட் ஃபர்ஸ்ட் டே மட்டும் ஆப்ரேஷன் பண்ண அன்றைக்கி மட்டும் ராஜ்கிரண் மாதிரி நல்லி எலும்புலாம் கடிச்சிடாதீங்க, மற்றபடி எல்லாமே சாப்பிட்லாம். சில பேஷண்ட் வந்து டிவி பார்க்கலாமா டாக்டர்னு சொல்லி கேட்பாங்க. ஆப்ரேஷன் பண்ண அன்னைக்கே நீங்கள் டிவி பார்க்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ தயவு செஞ்சு டிவிலாம் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி ஆப்ரேஷன் பண்ணது வயசானவங்க தான், ஸோ உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டே டிவி செல்ஃபோன் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ண வேணாம், தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ சில பேருக்கு வந்து கருப்பு கண்ணாடி போடணுமா இல்லை வெள்ளை கண்ணாடி போடணுமான ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். கருப்பு கண்ணாடி எதுக்குன்னா, பொறைய ஆப்ரேஷனுக்கு அப்புறம் சம்டைம்ஸ் கண்ணு கூச்சம் இருக்கும், அதுக்காக தான் நம்ம கருப்பு கண்ணாடி இல்லைனா ப்ரௌன் கலர் கண்ணாடி கொடுப்போம். பட் உங்களுக்கு கண்ணில் கூச்சம் இல்லைன்னா நீங்கள் ஒயிட் கலர் கிளாஸஸ் கூட போடலாம். அண்ட் ஒயிட் கலர் கிளாஸஸ் சம்டைம்ஸ் க்ளாக்கோமா பேஷண்ட் ஒரு கண் பார்வை ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க ஆப்ரேஷனுக்கு அப்புறமும், ஏன்னா சம்டைம்ஸ் ரெட்டினா பிரச்சனைனால கண் பார்வை கம்மியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒயிட் கிளாஸஸ் போட்டால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக தெரியுன்றதுக்காக அதையும் கொடுப்போம் நாங்கள். பட் சில பேஷண்ட்ஸ் வந்து சன் கிளாஸஸ் யூஸ் பண்ணுவாங்க டாக்டர், கொஞ்சம் கருப்பு கலர் கண்ணாடி போடுறதுக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சன் கிளாஸஸ் ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா, அவங்களுக்கு சைட்லலாம் டஸ்ட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்போ கொடுக்குற கண்ணாடி வந்து ஆப்ரேஷனுக்கு அப்புறம் கொடுக்குற கண்ணாடி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸோ டஸ்ட் எதுவும் கண்ணில் படாமல். ஸோ அதையே தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். பிளாக்கா ஒயிட்டா ப்ரௌனான்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, ஃபுல் கவர் பண்ணுறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். சில பேஷண்ட்ஸ் வந்து பழைய கண்ணாடி நான் யூஸ் பண்ணலாமா டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆக்சுவலாக ஆப்ரேஷனுக்கு அப்புறம் பவர் எல்லாமே மாறிடும், ஸோ அதனால் நீங்கள் பழைய கண்ணாடி யூஸ் பண்ணால் கூட அது வந்து உங்களுக்கு கிளியராக விஷன் இருக்காது. ஒரு 14 டேஸ் கழிச்சு உங்களுக்கு வந்து ப்ராப்பரான கண்ணாடி கொடுப்போம், அந்த கண்ணாடியை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட பழைய கண்ணாடி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அதே ஃப்ரேமில் கூட நீங்கள் இந்த நியூ கண்ணாடியை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ட்ராவல் பண்ணலாமா அப்படின்லாம் சில பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. யூஸ்வல் அட்வைஸ் வந்து 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் என்ன எல்லா ட்ராவலும் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பட் அந்த 2 வீக்ஸ்க்குள்ளே எமர்ஜென்சி ட்ராவல் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, க்ளோஸ் டோரில் ப்ராப்பர் காரில் க்ளோஸ் டோரில் கண்ணாடி போட்டுட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஓப்பன் இதில் ஆட்டோலேயோ இல்லை பைக்லேயோ இல்லை பஸ்லேயோ அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர் ஃபார் 2 வீக்ஸ். 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நார்மலாக நீங்கள் எல்லாத்துலேயும் ட்ராவல் பண்ணலாம். வீட்டு வேலை செய்யலாமா ஆர் ஒர்க்குக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. 2 வாரம் கழிச்சு நீங்கள் எல்லா வேலையும் பண்ணலாம், வீட்டு வேலை பார்க்கலாம், ஒர்க்குக்கு போகலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணி டஸ்ட்டு கெஸ்ட்டு கண்ணில் பட்டுச்சுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், 2 வீக்ஸ்க்கு ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இதை தவிர சில முக்கியமான விஷயம் என்னென்னா, ட்ராப்ஸ் வந்து டாக்டர் வந்து கரெக்டாக உங்களுக்கு கொடுப்பாங்க, இந்த டைமில் போடணும் இந்த டைமில் போடணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதை நீங்கள் கவனமாக கேட்டுட்டு அந்த ட்ராப்ஸை அந்த மாதிரி கரெக்டாக போடுங்க. சில பேஷண்ட்ஸ் வந்து 1 மணி நேரத்துக்கு 1 வாட்டி போட வேண்டிய ட்ராப்ஸை 4 வாட்டி போட்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. அண்ட் சில பேஷண்ட்ஸ் வந்து ட்ராப்பு கம்மி பண்ணி நிப்பாட்டுறதுக்கு பதிலாக நடுவில் நிப்பாட்டிடுவாங்க, அப்போ கண் செவப்பாகி திருப்பி வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாமல் உங்களோட டாக்டர் வந்து ட்ராப்ஸை எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இது தவிர நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் தான், கண்ணில் அடிபடக்கூடாது, கண்ணில் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது, அது மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.